அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். நாளைய தினம் பங்குனி மாதத்தோட அமாவாசை, செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த பங்குனி அமாவாசை எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்று நள்ளிரவு 1:54 முதல் நாளை நள்ளிரவு 12 வரை இந்த அமாவாசை திதியானது நீடிக்கிறது. ஒவ்வொரு அமாவாசையும் எப்படி இவன் நிகழ்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணைவதால் அந்த அமாவாசை திதியானது ஏற்படுகிறது. இந்த திதியில நம்ம முன்னோர் வழிபாடு அப்படிங்கிறத எந்த வித மறுப்பும் இல்லாமல் ஒவ்வொருத்தவங்களும் செய்யணும். அதே மாதிரி நம்ம வந்து செய்ய வேண்டிய சில முக்கியமான வழிபாடுகள், நம்ம வீட்டோட முன்னேற்றத்திற்கு நாம் செய்ய வேண்டிய முக்கியமான வழிபாடுகள், அதுவும் உப்பை பயன்படுத்தி நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். நீர் சூழ் உலகு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா இந்த உலகத்தை 73% தண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்குது, கடல் நீர். அந்த கடல் நீரிலிருந்து தோன்றியது தான் இந்த உப்பு. இந்த உப்பு வந்து மகாலட்சுமியின் அம்சமாகவே நம்ம வந்து ஒவ்வொருத்தவங்களும் கருதுறோம். அதனால இதை பயன்படுத்தி பல வகையான ஆன்மீக தாந்திரிகங்க வழிபாடுகள் நம்ம செய்யறோம். இந்த உப்பை பயன்படுத்தி கல்லுப்பு தீபம் ஏற்றுவது முதல், இந்த உப்பை வந்து மூட்டையாக கட்டி அமாவாசை தினத்துல நம்ம நிலைவாசல்ல கட்டுவதன் மூலம் ஏகப்பட்ட ஏராளமான நன்மைகள், பணம் சேருவதற்கும் நம்முடைய கடன் தீருவதற்கும். பணம் மட்டும் கிடையாதுங்க, தங்க நகை எதுவாக இருந்தாலும் நம்ம கிட்ட வந்து சேருவதற்கு நம்ம இந்த உப்பை பயன்படுத்தி, அதுவும் அமாவாசை தினத்துல இந்த உப்பை பயன்படுத்தி நாம் செய்யக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும். இந்த பதிவு வந்து நான் ஏற்கனவே பல முறை நம்ம சேனல்ல பதிவிட்டிருக்கேன். ஆனா இருந்தாலும் நிறைய பேரு அமாவாசை முன்பு எங்களுக்கு ரிமைண்டர் பதிவு மாதிரி நீங்க ஒன்று கொடுங்க, அப்பதான் நாங்க செய்வோம், இதுவும் மைத்ர முகூர்த்தமும் நீங்க முதல் நாள் நீங்க எங்களுக்கு கொடுங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதனாலதான் நான் வந்து ஒவ்வொரு அமாவாசைக்கு முன்பும் 2-3 பதிவுகளாக நீங்க அன்றைய தினம் என்ன செய்யணும், ஏன்னா அது வந்து நல்ல வாய்ப்பு, அதன் மூலம் நிறைய பேர் பயன்பெற்றிருக்கிறாங்க. அதை மாதிரி நீங்களும் பயன்பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்திற்காக தான் நான் இதை தரேன். இப்போ நம்ம பார்க்க வேண்டிய முதல் வழிபாடு அமாவாசை என்று இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உப்புல கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு ஒரு 5 சின்ன சின்ன அகல் எடுத்துக்கோங்க. அந்த 5 கொஞ்சம் உப்பு வச்சு ஒன்று வந்து 5 இடங்களில் வைங்க. எந்தெந்த இடம் அப்படின்னு பார்த்தா, உங்கள் வீட்டு நிலைவாசல், இரவு தூங்க போகிறதுக்கு முன்பு இதை செய்யுங்க. உங்கள் வீட்டு நிலைவாசல், உங்கள் வீட்டு ஹாலு, கிச்சனு, பெட்ரூமு, பாத்ரூம். பெட்ரூம் பாத்ரூம் வந்து நிறைய இருக்குது, 3 எங்கள் வீட்டில், 3 நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அதை கவுண்ட்டை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதை வச்சிடுங்க, மறக்காமல் வச்சிடுங்க. மறுநாள் காலையில் முதல் வேலையாக இந்த உப்பெல்லாம் எடுத்து நீங்கள் கிச்சன் சிங்கில் இல்லை வாஷ்பேசினில் கழுவிடுங்க. அகலையும் கழுவி நீங்கள் வேறு பயன்பாட்டுக்கு வச்சுக்கலாம். இப்போ என்கிட்ட அகல் இல்லை அப்படின்னா, நீங்கள் பிளாஸ்டிக் பேப்பர் கப்பு இருக்குது இல்லையா, டீ கப்பு, அதில் வைக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் நியூஸ் பேப்பரில் கூட வச்சுக்கலாம். நீங்கள் உப்பை இதை மாதிரி 5 புது அகல்னு அவசியம் கிடையாது, ஏற்கனவே பயன்படுத்தின அகல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் வந்து போட்டு 5 வைங்க, இல்லை 5 நியூஸ் பேப்பரில் கட் பண்ணி நீங்கள் வந்து 5 வச்சுடுங்க. மறுநாள் காலையில் அதெல்லாம் எடுத்து டிஸ்போஸ் பண்ணிவிட்டு பேப்பராக இருந்தால் நீங்கள் குப்பையில் போட்டுடலாம். இது மட்டும்தான் நீங்கள் செய்யணும். இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு 6 செய்து பாருங்கள். நல்ல வந்து ஒரு அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்களோட மனநிலை வந்து மாறும். பயந்தவங்கலாம் கொஞ்சம் தைரியமாவாங்க, நெகட்டிவாக பேசுகிறவங்கலாம் பாசிட்டிவாக பேசுவாங்க, நல்ல ஒரு மாற்றம் தெரியும். இதை வந்து நீங்கள் தயவு செஞ்சு நம்பிக்கையோடு இதை செஞ்சு பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது 2 உப்பு பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சக்தி வாய்ந்த உப்பு மூட்டை வழிபாடு. இது அமாவாசை தினங்களில் நிச்சயமாக பண்ணணும். யாரெல்லாம் பார்க்குறவங்க நான் இது வரைக்கும் செஞ்சதே இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்க தவறாமல் நாளைக்கு நீங்கள் இந்த உப்பு மூட்டை வழிபாடு செய்யுங்க. இந்த உப்பு மூட்டை வழிபாடு எப்போ செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் முன்னோர் வழிபாடு அதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த உப்பு மூட்டை வழிபாடு தாராளமாக செய்யலாம். அந்த முன்னோர் வழிபாடுலாம் எங்களுக்கு பழக்கம் இல்லைங்க, நாங்கள் செய்யறது கிடையாது அப்படின்னா, நீங்கள் காலையில் காகத்திற்கு புதிதாக ஒரு பிடி சாதம் வச்சுட்டு, இல்லை மதியம்தான் நான் சாதம் சமைப்போனா மதியம் வச்சுட்டு மாலை நேரத்தில் இந்த உப்பு மூட்டை வழிபாடை நீங்கள் செய்யலாம். ஒரு மஞ்சள் நிற, புதுசாக செய்கிறவங்களுக்கு சொல்கிறேன், ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க, ஒரு கைப்பிடி உப்பு, வசம்பு எடுத்துக்கோங்க. வசம்பு ஒரு துண்டு நிச்சயமா வேணும். இந்த வசம்புக்கு வேற எந்த பொருளும் நிகரானது கிடையாது.
அதனால் நீங்கள் வசம்பு அமேசானில் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அதை வந்து ஒரு துண்டு எடுத்துக்கோங்க. ஒரு பிரியாணி இலை காசு, நான் 5 ரூபாய் நாணயம் வச்சுருக்கிறேன், தங்கம். இதை வந்து உங்கள் நிலைவாசலுக்கு வெளியிலையும் கட்டலாம், உள்ளாரையும் கட்டலாம். உங்களுடைய வீட்டு பாதுகாப்பை மனசில் வச்சுக்கிட்டு இதை நீங்கள் எங்கே கட்டணுமோ அங்கே கட்டுங்க. கிரில் கேட்லலாம் இதை கட்டக்கூடாது. இதை வந்து நீங்கள் செவுரில் மர சட்டம் இருக்கும் இல்லையா, மெயின் என்ட்ரன்ஸ், அதுக்கு பக்கத்தில் நீங்கள் இப்போ அந்த ஹூக் மாதிரிலாம் விற்கிது, நம்ம வந்து சட்டையெல்லாம் தொங்க விடுறோம் இல்லையா, அதை மாதிரி ஹூக் மாதிரிலாம் ஸ்டிக்கர் ஒட்டி விற்கிது, அதில் வந்து நீங்கள் இதை வந்து முடிச்சு மாதிரி கட்டி நீங்கள் சாமி ரூமில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை போய் கட்டிடலாம். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உப்பு வந்து நாங்கள் கட்டின கொஞ்ச நாள்லேயே தண்ணி சொட்டுது அப்படின்றாங்க. ஏன்னா இப்போ வேறு வெயில் காலம், அதனால் இந்த உப்பை வந்து ஒரு பேப்பரில் மடித்து அல்லது ஒரு ஜிப்லாக் கவரில் வச்சு நீங்கள் இந்த மூட்டையில் வைக்கலாம். அதே மாதிரி இந்த சில்லற காசு தங்கத்தையும் நீங்கள் நேராக உப்பில் வைக்காதீங்க, ஏன்னா இது ரெண்டுத்தோட கலரும் மாறிடும். அதனால் அதை மாதிரி செய்யாதீங்க. வசம்பு ஒரு சின்ன துண்டு கட்டினாலும் போதும், இந்த மூட்டையில் இருந்தாலும் போதும். இப்போ தங்கம் என்கிட்ட இல்லையே, நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த பேப்பரில் ஸ்வர்ணம் சேர வேண்டும்னு நம்ம எழுதியிருக்கிறோம் இல்லையா, அதை மாதிரி நீங்களும் எழுதி இந்த மூட்டையில் வச்சிடுங்க. வெள்ளி எது வேணாலும் நீங்கள் வைக்கலாம். வச்சுட்டு இதை மூட்டை கட்டி அந்த மூட்டைக்கு மேலே மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை இஷ்ட தெய்வத்தெல்லாம் வேண்டிக்கிட்டு கட்டிடுங்க. எப்பெல்லாம் நீங்கள் தூப தீபம் காமிக்கிறீங்களோ இதற்கும் வந்து அகர்பத்தி ஊதுபத்திலாம் காமிக்கணும். இப்போ ஏற்கனவே நான் கட்டியிருக்கிறேன் அப்படின்னா அவங்க என்ன செய்யணும்னா, உப்பை மட்டும் எடுத்து வாஷ் பண்ணி கரைச்சி விட்டுடணும். புதுசாக உப்பை மட்டும் வைங்க. இந்த துணியை ஜஸ்ட் தண்ணியில் வாஷ் பண்ணி காய வச்சு திரும்ப புதுசாக கட்டுங்க. ஒவ்வொரு அமாவாசைக்கும் இதை கட்டுங்க. இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நல்ல பலன் உங்களுக்கு வரும். வர வேண்டிய பணம் வரும். அடகு கடையில் இருக்கிற நகை வந்து நீங்கள் சீக்கிரமாக உங்ககிட்ட வந்து சேரும். அதே மாதிரி தடைப்பட்ட பண வரவு, யாராவது உங்களுக்கு பணம் தரணும், ரொம்ப நாளாக எங்களுக்கு தரல அப்படின்னா அந்த பணமும் உங்ககிட்ட வந்து சேரும். பணம் வர்றதுனால நம்ம கடனை சீக்கிரமாக அடைக்க முடியும். அதனால் இது சாதாரணமான வழிபாடு கிடையாது. தினந்தோறுமே எனக்கு நிறைய பேர்கிட்டேருந்து அமாவாசை உப்பு மூட்டை வழிபாடு செஞ்சு எனக்கு வந்து அவ்வளோ நல்லது நடந்திருக்குதுன்னு போட்டிருக்கிறாங்க. அதனால் இதை நீங்கள் தயவு செஞ்சு நாளைக்கு செஞ்சிடுங்க. டைம் வந்து உங்களுக்கு சௌகரியப்பட்ட நேரத்தில் நீங்கள் செய்யலாம். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இருக்குது, அதனால் உங்களுக்கு சௌகரியப்பட்ட நேரத்தில் செய்யலாம். காக்கைக்கு ஒரு பிடி சாதம் வச்சுட்டு இதை செய்யறது தான் நல்லது. ஏன்னா முதல் வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு தான். மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடியது இந்த உப்பை வச்சு திருஷ்டி கழிப்பது. அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இந்த அமாவாசை தினத்தில். அதுவும் குழந்தைகள்லாம் வச்சிருக்கிறவங்க, குழந்தையோட தலையை இடது பக்கம் கையில் நம்ம உப்பு எடுத்துட்டு நம்ம கையால் இடது பக்கம் 3 முறை வலது பக்கம் 3 முறை சுற்றிட்டு நம்ம ஒரு டம்ளர் தண்ணியில் இதை போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம காலையில் எழுந்திரிச்சதும் அந்த தண்ணியை வந்து கால்படாத இடத்துல வந்து போட்டுடலாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் உடம்பு முடியாதவங்களாக இருக்கிறவங்களுக்கு நம்ம இந்த உப்பு அவங்க உடம்பு முழுவதும் தேய்ச்சிட்டு, இல்லை எந்த பகுதி அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குதோ அங்கே வந்து இந்த உப்பை இந்த கையை இந்த அப்படியே இந்த கையை எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு தலைவலினா அங்கே, வயிறு வலினா வயிறு மேலே வச்சுட்டு எல்லா வலியும் சரியாக போகணும், எல்லா கண் திருஷ்டி பீடைகள் எல்லாம் ஒழியணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்து இதை தண்ணியில் கரைச்சி விட்டுடலாம். இதை வந்து நிச்சயமாக அமாவாசை தினத்தன்று நீங்கள் செய்யலாம். இந்த பதிவில் 3 உப்பு வழிபாடுகள் நம்ம பார்த்துருக்குறோம். உங்களுக்கு எது சௌகரியப்படுமோ அதை செஞ்சு நீங்கள் பயனடைங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.